மகளிர் உரிமை துறை சம்பந்தமா நீங்க விமர்சனம் தெரிஞ்சீங்க, அதாவது விசா வந்து வாங்க முறையான ஒரு சொல்லாட்டி உபயோகப்படுத்துறீங்க, சரியானதா? இல்ல நீங்க மருந்து வாங்குறேன்னா மருந்து வாங்குறேன்னா எப்படி? அது என்ன விஷம் இருந்தா அப்படிதான் கேட்க தோணுது. நீங்க எல்லா நீ அதில் என்னங்க இதில் என்ன விமர்சனம் இருக்கு? என்ன விமர்சனம் இருக்கு? எடுத்து போடுற எல்லா தாய்மாரும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் மூளை பாதிப்பு, கைகால் விளங்கலை, இந்த 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கிப்பேன், 1000 ரூபாய் வாங்கிச்சு ஒருவேளை கறி வாங்கி சமைப்போம், 1000 ரூபாய் வாங்கிட்டு நான் இது மருந்து மாத்திரை வாங்கிடுவேன், இந்த அளவுக்கு கூட வழி இல்லாமல் 60 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. ஒரு தாய்மார்கள் பெண்கள், நீங்கள் பெண்ணிய உரிமை பேசுனீங்க, பெண்களை கல்வி பேசுனீங்க, எங்கே கல்வி கொடுத்த? கல்வியை கொடுத்து வேலை கொடுத்துருந்த 1000 ரூபாய்க்கு எங்கள் ஆத்தா கையேந்துவாளா? 60 ஆண்டுகளாக இதுதான் உங்கள் வேலையா? இப்போ சொல்றீங்க 2020 வரைக்கும் நீங்கள் என்ன 20 ஆண்டுகளுக்கு இந்த 1000 ரூபாயை சேமித்து வச்சுருந்தா உங்கள் பிள்ளைகளை நல்லா கட்டி கொடுக்கலாம், உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்கலாம்ங்கிறீங்க. அப்போ 20 வருஷம் கழித்தாலும் இன்னும் எங்கள் ஆத்தாலும் 1000 ரூபாய் கையேந்திர பிச்சைக்காரனே தான் வைப்பேன். இது ஒரு வளர்ச்சி. 60 ஆண்டுகளாக ஆகி 20000 கையேந்துறேன், இன்னும் 20 ஆண்டு கழித்தாலும் இந்த 1000க்கு நான் கையேந்தணும். இதை தன்மானம் உள்ள ஒரு மகன் ஏற்பாடு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் என்ன வளர்ச்சி இருக்குது? இந்த காசு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா? இந்த காசு, இந்த 12000 கோடி ஒரு மாதத்துக்கு யார் காசு? ஒன்ட்ட இல்லை. எங்கள் அம்மா 60 வயசில் ஓய்வு பெற்றிருக்காங்க, 58 வயசில் ஓய்வு பெற வேண்டியவங்க. 21ல நான் தேர்தலை நிறுத்தினேன் சட்டமன்றத்துக்கு, 58 வயசு ஓய்வு பெற்றுவாங்கம்மான்னு. மன்னிச்சுக்கிடாமான்னு என்ன 2 ஆண்டு வேலை இருக்குன்ட்டாங்க. ஏன் 58ல ஓய்வு பெற்றிருந்தா ஓய்வூதியம் கொடுக்க ஒன்ட்ட காசு இல்லை? உன் மனசா மனச்சான்ற சொல்ல சொல்லி இல்லை 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 இல்லை. அதனால தான் 2 வருஷம் நீட்டிக்கிறீங்க. அப்போ அரசு பணியிலேருந்து ஓய்வு பெறவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, சாலை பணியாளர்கள் கொடுக்க முடியல, துப்புரவு பணியாளர்கள் கொடுக்க முடியல, மக்கள் நல பணியாளர்கள் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. என் தங்கச்சி கேட்டால கல்லூரி 9000 கொடுனு, எங்கள் அம்மா கேட்டால 1000 ரூபா கொடுனு, நான் கேட்டது எதை கொடுத்துருக்கேன்? நீ சும்மா தேவையில்லாமல் இந்த 1000 ரூபா கொடுத்து எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்கீங்க தம்பி? 9 லட்சம் கோடி கடன் இருக்கா இல்லையா? எப்படி கடன் வந்துச்சு? 9 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம்? நீங்கள் கட்டிருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உசலம்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளை நான் சாக்கி போடுற சோரை, நான் 6 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்க, 2 பேர் தான் 2 பிள்ளையும் தாழ்த்தப்பட்ட பிள்ளை, 1 பிள்ளை என் பிள்ளை, 4 பேர் மற்ற மாணவர்கள் சாப்பிட்லன்னு பேட்டி கொடுத்தால, 6 பேர் தான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தம்பி. இது ஏன் தம்பி நீங்கள் யாருமே சிந்திக்க கோபப்பட மாட்டீங்க? ஒரு அரசு நடத்துகிற பள்ளிக்கூடம் ஏன் தம்பி தரமட்டு இருக்கு? 60 வருடம் ஆண்டு முடிக்கும் போது காலை உணவு இல்லாமல் என் பிள்ளை வருது பள்ளிக்கூடத்துக்குன்னு சொல்றதுக்கு வெக்கமாதே அவங்களுக்கு? ஒரு வேளை சோறு கூட எங்களுக்கு வழி, காலையில் சாப்பிட்டு படிக்க வர முடியலையே. அப்போ அவ்வளோ பஞ்ச பராரிகளாக என்னை வச்சிருக்க நீ? அப்போ என்ன பண்ண? எங்கள் அப்பனுக்கு எங்கே வேலை? எங்கள் அண்ணனுக்கு எங்கே வேலை? என் ஆத்தா சித்தப்பனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்க நீ? உனக்கு வாக்கு செலுத்தணும், நீ போடுற பிச்சை வாங்கி சாப்பிடணும், பயனாளி நுகர்வோர் வாக்காளர், அதை தவிர எனக்கு என்ன மரியாதை இருக்கு சமூகத்தில்? அவ பேசுறவங்களாம் பாருங்க, 1000 ரூபா கொடுத்த கோலமா வாங்கி கோலம் போட்டு கும்மி அடிச்சதுக்கே சரியா போச்சு 1000 ரூபா. கலைஞரின் உரிமைத்தொகை 1000 ரூபா, நன்றி நன்றி. இதா கலைஞருக்கும் உரிமைக்கு ஊக்கத்தொகைன்னு சொன்னா கூட சரி, கலைஞருக்கு இந்த ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் கலைஞர் பேர், ஏன் டாஸ்மா இருக்கு வைக்கல? ஏன் வைக்கல? அதை திறந்து வச்சு குடிக்க வச்சு 2 லட்சம் பொம்பளை தாலி எடுத்திருக்காளே, அதுக்கு பொறுப்பு யாரு? இந்த காசு 1000 ரூபா உங்கள் மனசான்ற சொல்லி சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த தாய்மார்கள் அவர்கள் செலவுக்கு மட்டும் செலவழிப்பார்களா? எங்கள் அப்பா அடித்து எங்கள் ஆத்தாட்ட காசு வாங்கி போக மாட்டார் குடிக்க? பொதுமை நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன பொதுமைப்படுத்துனீங்க? பொதுமைப்படுத்துனா எதை பொதுமைப்படுத்தணும்? கல்வி இருங்க, பொதுமை கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், இதெல்லாம் பொதுமைப்படுத்தியிருக்கணும்ல. எனக்கு வரி வாங்கினி இல்லை, ரோடு டாக்ஸி எடுத்தில்ல, மின்சார கட்டணம் வாங்குறீங்கல்ல, எல்லாம் வாங்குறீங்கல்ல தம்பி, அதெல்லாம் என்ன எப்படி எப்படி பொதுமைப்படுத்தாமல் என்ன பண்ணீங்க? கல்வி கட்டணம் வாங்குறீங்கல்ல, கல்வியை வரி எடுத்துட்டு எல்லாரும் செய்ய மாட்டாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா தம்பி? செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு அண்ணன் சான்று காட்டுறேன் தம்பி, ஒவ்வொரு குடும்பட்டைக்கு 1000 ரூபா, பொங்கலுக்கு குடும்பட்டைக்கு 1000 ரூபா. இந்த பாருங்கள், இது குடும்ப அட்டை கடை, அதாவது ரேஷன் கடை, அட்டையை காட்டி 1000 ரூபா. இந்த பாருங்கள் தம்பி, இந்த பாதையை கடக்கிற தூரம் தான், இந்த இடத்துல டாஸ்மார்க்கு, இங்கேயும் வரிசை, இதை வாங்கி அப்படியே துண்டிச்சா இங்கே அப்படியே ஸ்டாப் லாக்னு சொல்லுவோம் சினிமாவில், அப்படியே துண்டிச்சா இங்கே 1000 ரூபாய்டா. நாங்கள் எடுத்து காட்டுவோம் தம்பி படம்,
காணொலி அனுப்பிட்டா? அப்புறம் எந்த நம்பிக்கையில் கொடுக்குற? இங்கே கொடுத்த அமைச்சரே பேசுகிறாரு, நீ கொடுக்குற 1000 ரூபா அடுத்த அரை மணி நேரத்தில் எங்ககிட்ட வந்துடும், அதனால் கொடுக்குறோன்னுட்டு. தம்பி குடிச்சிட்டு தாயை அடித்ததுனால பிள்ளை விஷத்தை குடிச்சு சத்த செய்தியை நீங்கள் போட்டிங்கல்ல? ஒரு தங்கச்சி சத்தாலில் படிக்கிற மாணவி, அப்பவாது எங்கள் அப்பா குடிக்கிறத நிறுத்துவார்னு. அந்த தங்கச்சி செத்துட்டா, எத்தனை தங்கச்சி அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியல அவ்வளோதானே? அது அது நீங்கள் வழிதாங்கி நின்னதான் தம்பி தெரியும். இதில் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருவாங்கன்றீங்க? நான் அப்படி செய்யலை, அப்படி சொல்ல அந்த மாதிரி வளர்ச்சி சொல்ல. இந்த திட்டத்தை 12,000 கோடி ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு அந்த பணத்தை முதலீடு செய்து சிறு குறு தொழில்களை செய்கிற எங்கள் மக்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து, கூடை பின்னுதல், ஒரு பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு என் மக்களை தள்ளுங்கிறேன். தள்ளு, நகர்ப்புறமாக ஊறுகாய் போடுதல், எதையாவது ஒன்று சொல்லிக் கொடு என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு நகர்த்துங்கிறேன். நீ எத்தனை நாள் கையேந்திருப்ப? நீனே கடங்கார பைய, பிச்சைக்கார பைய, 9 லட்சம் கோடி கடன் யார் வெளியில் கட்டிட்டு போவ? இந்தியா 150 லட்சம் கோடி வச்சுருக்கு, நீ 9 லட்சம் வச்சுருக்க, இதுக்குள்ளே 2.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களா கடன்?